ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம புதுசாக ஃபேஸ்லிஃப்ட் ஆகிருக்கிற வென்யூவோட ஃபஸ்ட் வேரியன்ட் டீசல், அதாவது எஸ் பிளஸ் மாடல் டீசல் காரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன, எக்ஸ்டீரியரில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது, இன்டீரியரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் புதுசாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களோட பால் ஜெனின், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மோட்டோ எக்ஸ்பர்ட் சேனல். ஸோ நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ்வலாக எப்போவுமே ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இப்போவும் ஃப்ரண்ட்டில் இருந்தே பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா, பழைய வென்யூக்கும் இப்போ ஃபேஸ்லிஃப்ட் ஆயிருக்க புது வென்யூக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பானமெட்ரிக் ஜுவல் டைப் ஒரு ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. தனித்தனி குரோம் பீசஸ் அட்டாச் பண்ண மாதிரி டார்க் குரோம் எஃபெக்டில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அந்த கிரில்ஸோட கார்னர் எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி, கிரில்லோட கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹியுண்டாயோட லோகோ அந்த ஃப்ரண்ட் கிரில்லில் ரொம்ப போல்டாக பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் வேரியன்ட் டீசலில் எஸ் பிளஸ் தான் ஃபஸ்ட் வேரியன்ட், அதுலேருந்தே உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது, எல்இடி டே டைம் ரன்னிங் லாம்ப் வந்துருது, கார்னரிங் லாம்போட பொசிஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம், அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் வென்ட் இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏர் கரெக்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் கார் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஸ்கிட் பிளேட்டோட ஆப்ஷன் வந்துருது. நல்லா ஸ்டர்டியான ஒரு ஃப்ரண்ட் லுக்கை இந்த ஸ்கிட் பிளேட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஓரளவு இந்த காரில் ஒரு ஃப்ளாட்டான பேனட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எட்ஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் க்ரீஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டரான விண்ட்ஷீல் தான் இந்த காரில் வருது. அண்ட் இப்போ இந்த டீசல் எஸ் பிளஸ் மாடலோட சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிளஸ் மாடலுக்கு பெருசாக பழைய வென்யூக்கும் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் டோனுக்கும் பெரிய சேஞ்சஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பழைய எஸ்எக்ஸ் மாடலில் கொடுத்த 16-inch ஸ்டைல்டு ஸ்டீல் ரீம் ஆப்ஷனை தான் இந்த எஸ் பிளஸ் மாடலுக்கு கொடுத்துருக்குறாங்க டீசலில். வீல் ஆர்ச்சஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மசில் லைன்ஸ் வீல் ஆர்ச்சஸ்லேயுமே நல்லா போல்டாக கொடுத்துருக்குறாங்க. இதே ப்ரொஃபைல் தாங்க ஃப்ரண்ட்லேயும் ஒரு 16-inch ஸ்டைல்டு ஸ்டீல் ரீம், பார்க்க அலாய் மாதிரி இருக்கும், ஆனால் அலாய் கிடையாது. அங்கேயும் பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் மசில் லைன்லாம் கொடுத்து நல்லா போல்டாக காமிச்சிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. இதில் உள்ளே இருக்கக்கூடிய மிரரை வந்து நம்ம எலக்ட்ரிக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி கையால் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த எஸ் பிளஸ் மாடலில். அண்ட் ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறது நல்லா ஸ்போர்ட்டியாக காமிக்குது. அண்ட் விண்டோ அண்ட் டோருக்குள்ள ப்ரொப்போஷனுமே நல்லா நீட்டாக இருக்குது. இந்த சைட் ப்ரொஃபைலில் க்ரீஸ் லைன்ஸ், அதாவது கேரக்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான லைன் வந்து ரியர் டெயில் லாம்ப் டு ஃப்ரண்ட் ஃபெண்டர் வரைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் காரை சுற்றியுமே அந்த பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்கிறது காரை நல்லா ராவாக ரக்கடாக காமிக்குது. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியான ஒரு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் போகலாம். இந்த காரோட மெயின் பியூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் ரியர் லுக்குன்னு நான் சொல்லுவேன். முன்னாடி வந்து வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக ப்ளெயினாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நிறைய டிசைன் எலமெண்ட்ஸு கேரக்டர் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யூனிக்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான யங்கான ஒரு டிசைனை வந்து ரியருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் மெயின் அட்ராக்ஷன் இந்த ரியர்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ஷேப்பில் இருக்கக்கூடிய கனெக்டிங் டெயில் லாம்ப்பு, ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங் ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைனை வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு டெயில் லாம்ப்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் இது வந்து ஹெச் ஷேப்பில் ஒரு கனெக்டிங் டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இந்த காருக்கே பின்னாடி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அழகை சேர்க்கிறது இந்த டெயில் லாம்ப் தான். தென் இந்த காரோட எல்இடி டெயில் லாம்ப் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் லாம்ப்பு, இண்டிகேட்டர், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாவோட ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துருது. இந்த எஸ் பிளஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் லைன்ஸ் இல்லை, வெறும் விண்ட்ஷீல் தான். ஸோ எஸ் பிளஸ் மாடலில் டீஃபாகர் லைன்ஸ் இல்லை. அண்ட் ரியரில் ஹியுண்டாயோட லோகோ வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் பிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு நியூ பம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ரியர்லேயும் ஒரு புது பம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து இங்கேயும் இன்க்ளூட் பண்ணி வெர்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கிங் லாம்ப் அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது. பார்க்க ரியர் போர்ஷனே நல்லா அழகாக காமிக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியர்லேயும் ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரகடான லுக்கு இந்த கார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த கார்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமரா வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷனும் வந்துருது. ஸோ இப்போ நான் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பூட் ஸ்பேஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன். நியூவை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் ஆல் வேரியன்ட் 350 liter பூட் ஸ்பேஸ் தாங்க வரும். ஸோ 350 liter பூட் ஸ்பேஸ். இதில் பார்சல் செல்ஃபோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா பார்சல் செல்ஃப் ஆர்டர் பண்ணி பார்சல் செல்ஃப் மாட்டிக்கலாம். சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபோல்டபுள் தாங்க. இந்த நாபை புல் பண்ணிவிட்டு சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். பெரிய லெங்க்தியான லக்கேஜஸ் இல்லை, பெரிய ட்ராலிஸ்லாம் இருக்குது. ரெண்டு பேர் தான் ட்ராவலிங் அப்படின்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு லக்கேஜ் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம்.
அது ஃபோல்ட் பண்ணலாட்டும் பரவாயில்ல, 350 லிட்டரு ஒரு பெரிய ட்ராலி எல்லாமே வைக்கலாம், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு 5 பேர் இருக்கிறவங்க தாராளமாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். வென்யூ ஃபேஸ் லிஃப்டட் டீசல் எஸ் பிளஸ் மாடலோட ரியர் பேசஞ்சர் சைட் டோர் தான் பார்க்குறீங்க. டோர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் இருக்குது. டோர் பேக் வந்து பிளாக், நம்ம ஆம் கை வைக்கக்கூடிய ஆம்ரஸ் வந்து பீச் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் கீழே வந்துருது. டோர் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகிறனால ஈஸி இங்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்து இறங்கலாம். அண்ட் சீட்ஸோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முந்தைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் இந்த வென்யூக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு பீஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் அழகாக இருக்குது. ஸோ நான் இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா அடிக்வேட்டான லெக் ரூம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நல்லா அண்டர்த்தே சப்போர்ட் இப்போ வென்யூவில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் மெயினாக அந்த காரில் ரியரில் ஏசி வென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பிரஸ்ட் அலுமினியமோட அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஏசியோட வென்ஸில். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் டைப் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, 2 போர்ட்டு, ரெண்டுமே சீட் டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம், 3 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இந்த காரில் ரியரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அட்ஜஸ்டபிள் இல்லை, இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட். அண்ட் இந்த சீட் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் கேபினோட லைட்டிங்கும் இங்கே ரூஃப்லேயே வந்துருது உங்களுக்கு, கிராப் ஹேண்டில்ஸ் அண்ட் கேபினோட லைட்டிங். இன்னொரு டோருமே பின்னாடி மாதிரியே பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் தான் இருக்குது. இன்சைட் டோர் ஹேண்டில் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ், இங்கே வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது வந்து அவரோட கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு, மிரர் வந்து மேனுவலாக தான் ஃபோல்ட் பண்ணும், மிரர் உள்ளே இருக்கக்கூடிய மிரர் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச், 4 டோர் பவர் விண்டோ கண்ட்ரோல், இது வந்து சைல்டு விண்டோ லாக், அண்ட் இங்கே இருக்கிறது காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ப்ரொவிஷன். ஸோ ரியரை மாதிரியே பீச் கலரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ஆப்ஷன் வந்துருது, அண்ட் இங்கேயும் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, டோரில் மேலே ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷனும் வந்துருது. ஸோ டிரைவர் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான குஷனிங் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் சீட் தான். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் சைட் போல்ஸ்டர்லாம் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களை ஹக் பண்ணுற மாதிரியே ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக் ஸ்லைட் பண்ணிக்கலாம், ஷோல்டரும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டிரைவர் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், இந்த மியூசிக் சிஸ்டம், கிளஸ்டர், இதெல்லாம் என்னென்னு காமிக்கிறேன். நியூ ஃபேஸ் லிஃப்டட் எஸ் பிளஸ் டீசலோட ரிமோட் கீஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து ஒரு மாஸ்டர் கீ, இது வந்து மாஸ்டர் கீ, இது வந்து ரிமோட் கீ. இதில் வந்து கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லாக்கு, அன்லாக், அப்புறம் ஹோல்டு, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் அன்லாக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஜாக் நைஃப் கீ, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ இந்த மாதிரி வெளியே வரும், தேவையில்லைனா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரோம் ஸ்ட்ரிப்பு, ஹிண்டாயோட லோகோலாம் கொடுத்து ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ரிமோட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த எஸ் பிளஸ் மாடலில். ஸோ இப்போ நான் கீயை இன்சர்ட் பண்ணி கிளஸ்டரில் இருந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் டேஷ்போர்டு, அப்புறம் இந்த கன்சோல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீஜ் அண்ட் பிளாக் மிக்ஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்பர் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு, இந்த லோவர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பீச் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஃபேஸியாகவே நல்லா நீட்டாக அழகாக ஒரு ப்ரீமியம் கார்ல இருக்கிற ஃபீலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த சைட்லேருந்தே வரேன். இந்த சைடில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் ஆஃப் அண்ட் ஆன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டீசல் ஃபஸ்ட் வேரியன்ட் எஸ் பிளஸ்லேருந்தே இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், பிரேக் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஹெட்லாம்போட லெவலர். அண்ட் இந்த கார்னரில் ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ட் சுற்றியுமே ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ரீமியமான அவுட்லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட ஒரு புது யூனிக்னஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஃபோர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே, இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோல், அப்புறம் டிரைவிங் இன்ஃபோ, அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் எல்லா டிரைவிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கிளஸ்டர்லேயே பார்த்துக்கலாம். ஃபுல் டிஜிட்டல், பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வீல் தாங்க. இது வந்து ரப்பர் ஃபினிஷ், அதாவது ஃபேக் லெதர் ஃபினிஷ், லெதர் கிடையாது பட் லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரப்பரில் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எம்ஐடி டிஸ்பிளே, அதாவது அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோடது. இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் அண்ட் இந்த 18 டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டமோடது. இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும். சென்டரில் ஹிண்டாயோட லோகோ க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8-inch மியூசிக் சிஸ்டம், இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங், இது எல்லாமே வந்துருது உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோவை நீங்கள் வந்து ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணி அது மூலியமாக கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒயர் இல்லாமலே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்துடும். மெயினாக இந்த காரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருது. ஸோ ரிவர்ஸ் கியர் போடுறோம் அப்படின்னா ரியர் வியூ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டமோட ஸ்விட்சஸ்லாம் அழகாக கீழே பேக் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு, ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் ஹவுசிங்கில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லேம்போட ஸ்விட்ச். இந்த காரில் உங்களுக்கு ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான் கொடுக்குறாங்க.
இந்த சைடில் இருக்கிறது ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், இது ஃபேன் ஸ்பீடு, இது வந்து டெம்பரேச்சர் ஸ்விட்ச், ஏசி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட், ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட், அப்புறம் ஒரு சி டைப்பில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொபைல் இல்லை வேலட் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது. இது டீசல் கார் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1500cc 100 PS பவர் அண்ட் ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். கியர் கிராப் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் உள்ள அந்த நம்பர்ஸை வந்து குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் கியரை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. கியர் நாபை சுற்றியுமே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து குட்டியாக கீ இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் பார்க்கிங் லிவர், டிரைவர் கை வச்சு கியர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆம்ரெஸ்ட், அதிலே ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ஸ்டோரேஜுக்கு இந்த காரில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கோ பேசஞ்சர் உட்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் இல்லை வேலெட் ஏதாவது வைக்கணும்னா இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சுக்கலாம். நல்ல நீட்டாக அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் காமிச்ச மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் ரவுண்டில் கொடுத்து ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த மாடல் காரில் உங்களுக்கு ஒரு நல்ல அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸ் வந்துடுது. கோ பேசஞ்சருக்கு வெறும் சன்ஷேட், டிரைவருக்கும் வெறும் சன்ஷேட். ஐஆர்வி மிரர் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. புதுசாக ஃபேஸ்லிஃப்ட் ஆகிருக்கிற வென்யூ எஸ் பிளஸ் டீசல் கார், இதுதான் டீசலில் வென்யூ போகிறீங்கன்னா ஃபஸ்ட் வேரியண்ட்டாக இருக்கும். பட் இதை ஃபஸ்ட் வேரியண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முன்னாடி பேசிக் மாடல் கார், அதாவது ஸ்டார்டிங் மாடல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டார்டிங் மாடல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது எஸ் பிளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு, இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதாவது அதில் டாப் எண்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை வேணால் ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த காரில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் இருக்கக்கூடிய அதே ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து இந்த ஃபஸ்ட் மாடலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் வந்து டே டைம் ரன்னிங் லாம்ப் கொடுத்துட்றாங்க, கார்னரிங் லாம்ப் கொடுத்துட்றாங்க, ஆட்டோமேட்டிக் லாம்ப் வந்துடுது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரியே டார்க் க்ரோம் கிரில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட லுக் அண்ட் ஃப்ரண்ட்டோட ஃபேஸ் வந்து அப்படியே டாப் எண்ட் ஓடுது உங்களுக்கு. அடுத்து சொல்லணும் அப்படின்னா சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஒரு 16-inch ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் லிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வெனியூவோட அதே வீல் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சைட் ப்ரொஃபைலில் நடந்திருக்கிற சேஞ்சஸ். அண்ட் ரியர்னு பார்த்தோம்னா ரியர் டோட்டலாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பழைய வெனியூ வந்து சிம்பிளாக பிளெயினாக இருக்கும், இதில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்து வண்டியை பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ரியர் ப்ரொஃபைல்லையும் ஃப்ரண்ட்லேயும். இப்போ ஃபீச்சர்ஸ்க்கு வரும், இந்த எஸ் பிளஸ் மாடல் கார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ் எக்ஸ்ன்னு இருந்தது பார்த்தீங்களா, பழைய வெனியூ, அதாவது ஃபேஸ் லிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வெனியூவோட எஸ் எக்ஸ் கூடலாம் சொல்லலாம், எஸ் எக்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணலாம். இப்போ அதில் இருந்த ஃபீச்சர்ஸ்க்கும் இதில் இருந்த ஃபீச்சர்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. இப்போ பழைய எஸ்எக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் அடிஷ்னலாக இருந்தது, இப்போ இதில் சன்ரூஃப் இல்லை, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஏசி வந்து அதில் ஆட்டோ இருந்தது, இப்போ மேனுவல் ஏசி கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஆட்டோ ஏசி, அது ஆட்டோ ஏசி, இப்போ மேனுவல் ஏசி, மேனுவல் ஏசியுமே நல்லா தான் இருக்கும். என்னென்னா அங்கே மிரர் ஃபோல்டிங் இருந்தது, இங்கே மிரர் மேனுவலாக ஃபோல்ட் பண்ணும். இந்த 3-4 ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பழைய எஸ்எக்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய எஸ் பிளஸ்க்கும். மற்றபடி இந்த கார் எல்லாமே எஸ்எக்ஸில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 11,67,000 வருது இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு சென்னையில். ஸோ ஒரு 11.5 லட்சத்துக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு எஸ்யூவி கார் இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஸ்பேஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தோட ஒரு எஸ்யூவி கார் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டு அண்ட் ஒர்த்து பையிங்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 11.5 லட்சத்துக்கு வென்யூ டீசல் கண்டிப்பாக ஒரு ஒர்த் பை ஆப்ஷனாக தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு 11.5 லேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எஸ்யூவி அதுவும் டீசல் கார் கிடைக்குது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த் பை ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நம்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய் பாய்.